ஒரே கேள்விக்கு இரண்டு கருத்து. பெரியாரை இழுத்த கையோடு அடுத்த ஆப்பு வைத்த அண்ணாமலை. பெரியார் பற்றி அண்ணாமலை பேசிய கருத்து இன்று தேசிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில், அடுத்தபடியாக இந்து அறநிலைத்துறை ஏன் இருக்கக்கூடாது என சரியான பாயிண்ட் பிடித்து பேசி கேள்வி கேட்டு வெள்ளை அறிக்கை வரைக்கும் அண்ணாமலை தயாராகி வருவதால் மக்கள் சிந்திக்க தொடங்கியிருக்காங்க. அப்படி என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு? உண்மையில் இதற்கான விடை கிடைக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலமாக மாறும் என மக்கள் பேச தொடங்கி இருக்காங்க. இதையும் நீங்களே கேளுங்க. இது ரெண்டு ஒரே கேள்வியில ரெண்டு கருத்துக்களை பிரிச்சு பாப்பங்கன்னா, முதல் கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடாது, அதை பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தும், மக்கள் முன்னாடி நாம் வைக்கிறோம், இதாங்க எங்கள் நிலைப்பாடு. எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக உங்களுடைய அன்போடு அரவணைப்போடு ஆட்சிக்கு வரும்பொழுது இது செய்வோங்கிறோம். இது ரெண்டு கருத்துக்கண்ணா. இப்போ இரண்டாவது கருத்து, இப்போ இந்து அறநிலைத்துறை பற்றி ஏன் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை வைக்கிறோம்? உதாரணத்துக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஹைகோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாருன்னா, எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக அமைச்சரனுடைய செயல்பாடு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த அஃபிடவிட்டில் சொல்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோவில் சொத்துக்களை 5334 கோடி ரூபாய் கோயில் சொத்துக்களை நாங்கள் மீட்டிருக்கோங்கிறார். அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த அஃபிடவிட்டில், ஹிந்துத்துவ சக்திகள்ட்டிருந்து 162 கோடி ரூபாய் நாங்கள் மீட்டிருக்கோம் அப்படின்னு அவருடைய அஃபிடவிட்டை நான் படிக்கிறேங்கண்ணா. அப்போ 5334 கோடி ரூபாய் மொத்தமாக நாங்கள் மீட்டிருக்கோம் ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேர்த்த சொல்கிறார். பாரதிய ஜனதா கட்சி ஹிந்து முன்னணியின் இரண்டு பேர்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த இந்துத்துவா குரூப்பு கிட்ட இருந்த 162 கோடி ரூபாய் மீட்டிருக்கோம். அப்போ மொத்தமாக மீட்கப்பட்டதில் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொல்லக்கூடிய ஹிந்துத்துவா என்பது 3%. மொத்தமாக மீட்கப்பட்டதில் 3% தொகை, அதாவது மதிப்பு, ஹிந்துத்துவா. அப்போ 97% என்ன? திமுக அதை வெளியிடுங்க. நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ண போலீங்கன்னா, நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறீங்க அப்படிங்கிறக்க நான் சேலஞ்ச் பண்ணுறேன். திமுக வெளியிடுங்க, திமுக பேரை சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் சொல்லுங்கள். காங்கிரஸ் பேர் சொல்லுங்கள். கட்சி சார்பில்லாத ஒரு கடையோ அங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ யார் இருக்காங்க பேரை சொல்லுங்கள். இது முதல் சேலஞ்ச். இரண்டாவது, இன்றைக்கி வேதாரண்யம் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அபகரித்து வச்சுருக்காங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அந்த மதத்தினுடைய பெயரை பயன்படுத்தலை? அபகரித்தவங்க பெயரை ஏன் பயன்படுத்தலை? அதனுடைய வேல்யூ மட்டுமே இந்த ஹிந்துத்துவான்னு என்ன நீங்கள் 162 கோடி சொல்கிறீங்களோ, அதனுடைய வேல்யூ மட்டுமே இதை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஹைகோர்ட்டில் அஃபிடவிட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்குலர் அரசினுடைய அமைச்சர், ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது எல்லா மதத்துக்கும் சமமாக இருக்கிறவங்க தான் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த பதவியில் போய் உட்காரும். எதற்காக டார்கெட் பண்ணி சில பேரை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க? அதை சேலஞ்ச் பண்ணுறது ரெண்டாவது. அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை, இது வந்து எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கும் கோவிலுக்கும் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு. அதே போல் இவர்கள் மீட்ட 5334 கோடியில் எத்தனை சொத்துக்கள் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் மீட்டிருக்காங்க? இது என்னுடைய இரண்டாவது கேள்வி. அனைத்து சொத்துக்களுமே நான் சேகர் பாபன் எனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், நீதிமன்ற உத்தரவோடு கட்டாயமாக இதை மீட்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்த பொழுது நீங்கள் மீட்டிருக்கீங்க. இது ஏதோ நீங்களாக போயெல்லாம் மீட்கிறேன். அதனால் அறநிலைத்துறை வந்து ஒருதலை பட்சமாக தான் செயல்படும். இன்றைக்கி திருவண்ணாமலை இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது 1000க்கும் மேற்பட்ட எங்களுடைய தொண்டர்கள் ஒரு இடத்துல போராட்டம் செய்யக்கூடாது என்று நேற்று எஸ்பி அனுமதி கொடுக்குறார். திருவண்ணாமலையில் லேட் நைட் கூப்பிட்டு அனுமதி இல்லை, மேலேருந்து சொல்லியிருக்காங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். எதற்காக தொண்டர்கள் போராட்டம் பண்ணுறாங்க? திருவண்ணாமலை கோவிலுக்கு வெளியே கட்டப்படுகின்ற காம்ப்ளெக்ஸ் என்பது கோவில் பணத்தை வச்சு கட்டுறாங்க, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் சென்டர். போராட்டம் பண்ணுறக்கு அனுமதி இல்லாமல் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை வார்சோன் மாதிரி பண்ணி கட்சி தலைவர் தொண்டர் வீட்டுக்கு போய் கைது பண்ணி கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. என்ன விதத்தில் நியாயங்கன்னா, நான் அறநிலைத்துறை ஏன் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் தொடர்ந்து பேசுகிறேன். அதே போல் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நம்ம பேசுகிறோம், கோவிலிருந்து, கோவில் பராமரிப்பிலிருந்து. அறநிலைத்துறையினுடைய 12% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு, 6% ஆடிட்டிங் காஸ்ட், 18% தாண்டி இவங்க வசூலிக்கிறது. அறநிலைத்துறையினுடைய பில்லு முதன் முதலாக தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் வந்த பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்த பொழுது அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அசம்பிளியில் அறநிலைத்துறை பற்றி என்ன பேச்சு பேசினாரோ அதற்கு நேர் எதிராக இன்றைக்கி அறநிலைத்துறை இருக்குது. அதனால் எங்களை பொறுத்தவரை அறநிலைத்துறையை நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணம் எங்களுக்கு இருக்குது. அதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை முழக்கமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், ஆனால் அறநிலைத்துறை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம், இப்படி தான் ஒரு ஒரு கோயிலை மேனேஜ் பண்ணுவோம்,
ஒரு கோயிலுக்கு எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் மீன்ஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதையெல்லாம் நம்ம பேசி முடிவு பண்ணி கொண்டு வரலாங்க. இது இரண்டும் எங்களுடைய பாலிசி ஸ்டேட்மெண்ட். அறநிலைத்துறை இருக்காது என்பது பாலிசி ஸ்டேட்மெண்ட். சில தலைவர்கள் சொல்கிறாங்க கொக்கு மீன் எல்லாம் பேசுகிறாங்க. அண்ணே, சில அரசியல் தலைவர்களுக்கு கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இருந்ததுன்னா இன்றைக்கி அந்தந்த அரசியல் கட்சிகள் எங்கே நிற்கிறாங்களோ அந்த பிரச்சனை வராது. கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன். ஒரு கொக்கு பொறுமையாக தான் இருக்கும், மீனுக்கு காத்திருக்கும். அதே போல் பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கு, காத்திருந்து மீனை பிடிக்கக்கூடிய திறன் கொக்குக்கு இருக்குது. அதை பாரதிய ஜனதா கட்சி 2026 செய்து காட்டும். அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் எல்லா கொக்குமே காத்திருந்து காத்திருந்து குடல் வத்தி தானே சாவும். நிறையா கொக்குகள் காத்திருந்து அதற்கான நேரம் வரும்பொழுது அந்த மீனை பிடிக்குது. எங்களுக்கு எங்கள் நேரம் எப்போ வரும்னு தெரியும். எங்களுக்கான நேரம் 2026 என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கின்றோம். எங்கள் கொக்கு எப்படி மீன் பிடிக்கும் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும். மற்றவங்க கொக்கலின்னு நினச்சா எங்களை வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் என்பது எங்களுடைய நிலைப்பாடுங்கண்ணே.